எஃப்டி பாலிடிக்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய். ஸோ இப்போ சொசைட்டி வந்துட்டு ரொம்ப மாடர்னா டெக்னாலஜி வைஸ் அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் எந்த அளவுக்கு டெக்னாலஜி வைஸ் அப்கிரேட் ஆகிட்டு இருக்கோ, மைண்ட் வைஸ் அதே அளவுக்கு அப்கிரேட் ஆகுதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச க்வெஸ்சன் மார்க் அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்துட்டு தினமும் நடந்துகிட்டே இருக்கு. நிறைய அப்யூஸ் நடக்குது, நிறைய ட்ரக் யூசேஜ் நடக்குது, அதை தாண்டி அன்எத்திக்கலாக நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே சொசைட்டியில் நடக்கிறதுக்கு என்ன ஒரு ரீசனாக இருக்கும் அப்படின்னு பீப்புள் எல்லாம் ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நாம் போய் பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, எதனால் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் நடக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சிஸ்டர், உங்கள் நேம் என்ன? ஏ நேம் அஜாய். ஓகே, இப்போ இருக்க சொசைட்டில ஆக்சுவலா மாடர்ன் சொசைட்டியா மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். லைக் இப்போ வந்துட்டு எல்லாமே வளர்ந்துட்டு போற நிலையிலயும் சொசைட்டில வந்துட்டு இந்த ட்ரக்ஸ் அதிகமா யூஸ் பண்றது, அப்யூஸ் நிறைய நடக்கிறது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் அதிகமா நடக்குதுல்ல, சோ அதுக்கு என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ரீசன்மா. சில பேருக்கு பணம் தான் பெரிய ரீசன், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் சில பேருக்கு பெரிய. ஆனால் மோஸ்ட்டாக இப்போ இருக்கவங்களுக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பணம் தான். பணம் இருக்கிற பிள்ளை வந்து சரியாக வளரும்னு சொல்லவும் முடியாது, அதே நேரத்தில் கெட்டதாக வளரவும் முடியும். அவங்கவுங்க பேரண்டிங் பொறுத்து தான் எல்லாரோட பசங்களோட வளர்ப்பும் சரி எல்லாமே இருக்கும். மெயின் ரீசன் என்ன சொன்னால், இப்போது நம்ம சிஸ்டம் மாதிரியே தான் நான் ஃபால்ட்டுன்னு சொல்லுவேன். சிஸ்டம் வந்துட்டு ஃபால்ட்டுன்னு சொல்கிறீங்களே, எந்த அளவுக்கு ஃபால்ட்டாக இருக்குது, என்ன மாற்றிக்கலாம் இந்த சிஸ்டமில்? ஃபஸ்ட்டு இந்த கடைங்களே மூடணுன்ற மறுபானம் கடை ஃபஸ்ட்டு மூடணும். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மட்டும் மூடி வைக்கிறது பேர் மறுபானம் கடை மூட ஒழிப்புத்தை ஒழிக்கிறது மாதிரி கிடையாது. எல்லாம் நோக்கம் திறக்க வேணாம் நான் சொல்ல வரல, அதை வச்சு அரசாங்கத்து வருமானம் வர வேணாம் நான் சொல்ல வரல. அதனால நிறைய பேர் கஷ்டமும் படுறாங்களா, அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்க மாட்டேங்குதே. என் கேள்வி என்னன்னா, எல்லா ஒரு 8 hours ஒர்க்னா அதுக்கே ஒரு டைம் லிமிட் இருக்கும்போது இதுக்கு மட்டும் ஏன் டைம் லிமிட் இல்லை? ஏன்னா பிளாக்ல விற்கிறாங்க, இதுல விற்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டுன்னு தான் இருக்காங்க. இது ஒரு மெயின் ரீசனா இருக்கு. சப்போஸ் இங்க கிடைக்கலனா இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவங்களே ப்ரிப்பேரும் சில பேர்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி வேலையும் செய்யறாங்க. இப்போ அது மெயினான ரீசனா பணம் இல்லைன்னா இந்த மாதிரி வேலையும் செய்யறாங்க. மெடிக்கல் ஃபீல்டு வந்து இப்ப ஏன் அந்த மாதிரி மாறி போயிடுச்சு? ஏன்னா மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கும்போது நம்ம எவ்வளவு கான்சியஸா ஒவ்வொன்றும் எடுத்து வைக்கணும். நம்ம இதெல்லாம் யோசிக்கிறப்போ எங்கேயோ நம்ம ஒரு இடத்துல மிஸ் பண்றோம் தானே நம்ம சொல்ல முடியும். அப்ப நான் சிஸ்டம் மாதிரிதானே குத்துல சொல்ல முடியும். ஓகே, சிஸ்டம் சரியானா இந்த இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும் சொல்றீங்க, கரெக்டா? ஆமா, சிஸ்டம் சரியானா சிஸ்டம் அதுக்கு நான் ரொம்ப சரியில்லைன்னா சொல்ல வரல. சிஸ்டம் வந்து அதே நேரத்துல இவங்க பார்க்கணும், கண்காணிக்கணும்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை பாத்தீங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, என்ன கேள்வினா, இப்போ வந்து ஒரு நாள் நான் மூட சொல்ல, ஃபுல் டேவும் மூட சொல்ல நான், அந்த கடையை ஒரு டைம் லிமிட் வச்சு மூட சொன்னா அது ஒரு நமக்கு சிஸ்டம்லயும் ஒரு சேஞ்சஸ் நடக்கும் தான் என் கேள்வி. ஓகே ஓகே, தேங்க் யூ. உங்க பேர் கிரிஷ். லைக் இப்போ வந்துட்டு மாடர்ன் சொசைட்டியா மாறிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம், நிறைய வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்லாம் உள்ள வந்துருச்சு. இப்போ வளர்ந்துட்டு இருக்க நிலையில நிறைய ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல மெயினா இருக்கிறதுனா ஒன்னு அப்யூஸ், இன்னொன்று வந்துட்டு இந்த ட்ரக் யூஸ் பண்றது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதிகமாயிட்டே இருக்கிறதுக்கு ரீசன் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா சொல்லணும்னா, இது ஆல்ரம் இந்த மாடர்ன் கல்ச்சர் அப்டேட் ஆகிறது இப்போ புதுசா இல்ல, அது 90s நம்ம இது பிரிட்டிஷ் கிட்ட இருந்தப்பயே அந்த மாடர்ன் கல்ச்சர்லாம் உள்ள வந்துருச்சு. அண்ட் அப்பிருந்து இப்போ டேக் இட் கிராண்டட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிறோன்னு வைங்களேன், அவ்வளோதான். இப்போ நம்ம அப்டேட் ஆகிட்டோம், நம்ம சொசைட்டி அப்டேட் ஆயிடுச்சு, அதனால நான் என்ன வேணால் பண்ணலாம், லைக் நான் என்ன எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம், நான் என்ன ஷோ ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் டேக் இட் கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க. அண்ட் இந்த கல்ச்சர், இந்த ட்ரக் கல்ச்சர் அப்படிங்கிறது இப்போ தான் அப்படின்ல, அது ஆரம்பத்துலேருந்து இருக்குது, இப்போ தான் நமக்கு தெரிய வருது. அண்ட் அதுவும் எஸ்பெஷலி நம்ம லோக்கியெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரக் ரிலேட்டடாகவே எடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஓ ட்ரக்னா இந்தந்த மாதிரி இருக்குது, இதை வச்சு இப்படியும் பண்ணுறாங்கங்கிற ஒரு நாலேஜே நமக்கு க்ரியேட் ஆகுது இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து பேன் பண்ணாங்க. பேன் பண்ணதுக்கப்புறமும் அதை வந்து மறுபடியும் திருட்டு நம்ம விற்ற ஒரு கேங்லாம் இருக்குது, போலீஸ்கிட்ட அரசா இருக்காங்க. ஸோ எல்லா பக்கமும் இருக்குது, இப்போ அதிகமாக வெளியே தெரியுது. அதே சமயம் இந்த பார்ட்டி அது இதுன்னு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா டேக் இட் கிராண்டட் தான். ஓகே, ஐ ஆம் அப்டேட்டிங், நான் என் சிவிலைசேஷனை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன்னு நினச்சி ஒரு சில விஷயங்களை ஃபாரினை பார்த்து நம்ம அடாப்ட் ஆகிக்கிற தப்பு இல்லை, ஃபாரினை பார்த்து காப்பி அடிக்கிறது அது நம்மளோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு எது இந்த விஷயம் என்னோடய பேஷன், இந்த விஷயம் என்னோடய கல்ச்சர், இந்த மாதிரி புரிதலோடு பண்ணால் தப்பு இல்லை, இல்ல ரெண்டுக்கும் போட்டு மிக்ஸ் அப் பண்ணிட்டோம்னா அதுதான் தப்பு. ஓகே, நீங்களே சொன்னீங்க இது அப்போ இருந்தே இருந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான், லைக் இப்போதான் எல்லாத்துக்கும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு தப்பு அப்படின்றது எல்லாருக்கும் ஓப்பனா தெரியற ஒரு விஷயம். ஸோ இதை மாத்திக்கணும்னா எந்த ஒரு விஷயத்த மாத்தினா நல்லா இருக்கும்? தப்பு சரின்னுலாம் நாம சொல்லணும்னு நமக்கு தேவையில்லை, ஏன்னா நான் பண்றது ஒருத்தருக்கு பிடிக்கும் பிடிக்காம இருக்கும்.
ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கறது தான். இப்போ நான் சரியாக இருக்கணுமா, நான் மட்டும்தான் முடிவு பண்ணும், எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க இல்லை. ஸோ அது அவங்களா பார்த்து எந்த ஒரு விஷயமும் நம்மளையும் நம்ம சுற்றி இருக்கணும் பாதிக்காத வரைக்கும் ஓகே, பிரச்சனை இல்லை, நான் நார்மலாக இருந்துக்கலாம். நம்மளையும் பாதிச்சு, பக்கத்தில் இருக்கவனையும் பாதிச்சு, எவனே தெரியாமல் அவனையும் பாதிச்சோம்னா தான் அது தப்பு. ஸோ அந்த மாதிரி போக வேணாம். நான் அளவுக்கு மீறலாம் அமிர்தமும் நஞ்சு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சிம்பிளாக அளவுக்கு மீறினால் அமிர்தமும் லஞ்சு நஞ்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ இருக்க மாடர்ன் சொசைட்டியில் வந்துட்டு எல்லாமே அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எல்லாமே அப்கிரேட் ஆகிட்டு இருக்கிறத தாண்டி இஷ்யூஸும் நிறைய அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லைக் இப்போ எடுத்துக்கிட்டால் அப்யூஸ் அதிகமாக நடக்குது, அண்ட் ட்ரக்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடக்குதுல்ல. ஸோ இதெல்லாமே அதிகமாகிறதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ அப்யூஸ்னு சொல்றீங்களே, ஆக்சுவலா பசங்க பெட்டரா இருக்காங்க. எப்படி சொல்றீங்க, எதை வச்சு சொல்றீங்க? ஒரு 20 இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் இவ்வளவு கிடையாது. இப்போ அதை பத்தினா எக்ஸ்போஷர் நிறைய இருக்கு, ஐடியாலஜியும் எல்லாருக்குமே இருக்கு, ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் எஜுகேஷனே கொடுக்குறாங்க. 20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 40+ பசங்களை ஒரு 30+ ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு கேமராஸ் கிடையாது, சோஷியல் மீடியா கிடையாது, உங்களுக்கு நிறைய விஷயம் என்ன நடந்துன்னே தெரியாது நிறைய பேர். இன்னைக்கு அதெல்லாம் தெரிய வரவங்க தான் நீங்க இப்ப கேமரா வச்சு இது பெருசு பெருசுன்னு கிடையாது. அப்புறம் நீங்க ட்ரக்ஸ் பத்தியும் சொன்னீங்கல்ல, கஞ்சா இது எல்லாமே சம்திங் அவங்க எஸ்கேப் போறாங்க, மேபி எனக்கு தெரியல, உண்மையாலே தெரிஞ்சிருக்கலாம். அன்னிலேருந்து இது எல்லாமே இருக்குங்க. நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி இன்ஜினியரிங் படிக்கும் போதுமே சரி, இப்பவும் சரி, ட்ரக்ஸ் புதுசாக யாரும் உருவாக்கலை, இருக்கிற ட்ரக்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. அன்னைக்கு அடிக்கிறவனும் அடிச்சுட்டு தான் இருக்கான், இன்னைக்கு அடிக்கிறோம் எல்லாம். இன்னும் ஒரு விஷயம் நான் சொன்னல, இந்த கேமரா மேட்ரு சொன்னல, இன்னைக்கு உங்களுக்கு வந்து அடிக்க வரவனுக்கு ஒரு பயம் இருக்கு. தெருவில் அடித்தாலும் சரி, எந்த முக்கில் அடித்தாலும் சரி, எல்லாருமே சேஃப்டிக்காக செக்யூரிட்டி கேமரா எல்லா இடத்துலையும் வச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கம்மியாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அவனுக்கு நாலேஜ் இருக்குது, அறிவு இருக்குது, நிறைய பேர் படிக்கிறாங்க. நீங்கள் அன்றைக்கி படித்தவங்க என்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியே வந்து படிக்கிறவங்க அதிகம், புரியுதுங்களா? ஸோ அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன், ஆக்சுவலாக கம்மியாக இருக்குது. ஓகே, கம்மி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. பட் இப்போதான் இஷ்யூஸ் எல்லாமே வெளியே வர ஸ்டார்ட் ஆயிருக்கு, எல்லாத்துக்கும் தெரிய ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல இருந்து நம்மள ப்ரிவென்ட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி விஷயம்லாம் சொசைட்டில நடக்காம இருக்கணும்னா என்ன ஒரு விஷயத்த மாத்தனா நல்லா இருக்கும்? எதுவுமே மாத்த தேவையில்லைங்க, அவங்கவுங்களாம் நினைச்சா மட்டும்தான் அது மாறும். இப்போ 100 விஷயம் அன்னைக்கு நடந்திருக்கு, 100 எக்ஸாம்பிள், ஒரு 100ல் 80 விஷயம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒன்று வெளியே வரும், இப்போ ஒன்று தான் வெளியே வருது, அது 80 சேனலில் போட்டு காமிக்கிறீங்க, அது ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் போட்டு காமிக்கிறேன்னு தப்பே சொல்ல மாட்டேன், போட போட குறைய தான் தெரியுது தவிர அதிகமாகல. இன்னொரு, நீங்கள் ப்ராப்பராக அந்த என்ன சொல்லுவாங்க சென்சஸ்ஸா சம்திங், நீங்கள் செக் பண்ணி கூகுள்லேயோ உங்களுக்கு தெரிஞ்ச புக்லேயோ பார்த்தீங்கன்னா இயர்லி வைஸ் பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் முன்னே இருந்ததை விட இப்போ கம்மி ஆயிருக்கு அப்படின்றது பிம்பம். அது அன்னைக்கு வந்து எத்தனை பேர் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, 20 இயர்ஸ் பேக் கிடையாது. நியூஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் அந்த நியூஸ்க்காக வெயிட் பண்ணுவோம், வீக்லி ஒன்ஸ், அப்புறம் டெய்லி ஒன்ஸ், அப்படியாச்சு. இப்போ இருக்கிற வீட்டில் 10 பேர்டையும் 10 மொபைல் இருக்குது. அப்போ இந்தியா ஃபுல்லாக 140 பேர் கோடி, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆப்வியஸாக ஒரு 60 பேர் கோடி பேராச்சும் உங்ககிட்ட ஃபோன் இருக்கும். நீங்கள் ஒரே விஷயத்த 10 பேர் பார்க்க பார்க்க எப்படி ஆகுது, நிறைய நிறைய நிறையன்னு ஒரு ஃபீல் ஆகுது, அவ்வளோதான், கம்மியாக இருங்க. நான் சொன்ன ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை காலேஜ் பஸ்ஸோட காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க சின்ன சின்னதாக போன்ஸு குட்டி குட்டி கத்திங்க பொருளுங்களாம் வச்சு தூவானுங்க. அது ஆக்சுவலாக இன்க்ரீஸ் தானே ஆயிருக்கணும், இப்போ கம்மியாக தானே இருக்குது. போலீஸ்க்கு பயப்படுறாங்கல்ல, ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்கல்ல, நீங்கள் சும்மா ஒரு ஹெல்மெட் போடலான்னு பிடிச்சி ஃபைன் போடுறான், ஆக்சுவலாக கம்மியாக இருக்கு. ஓகே ப்ரோ, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? வின்ஸ்டன் என் பேர். இப்போ வந்துட்டு சொசைட்டி வந்துட்டு ரொம்ப மாடர்னா அப்கிரேட் ஆயிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். லைக் எந்த அளவுக்கு டெக்னாலஜி வைஸ் அப்கிரேட் ஆயிட்டு இருக்கோ இஷ்யூஸும் அதே மாதிரி அப்கிரேட் ஆயிட்டு இருக்கு. லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நிறைய இடத்துல அப்யூஸ் அதிகமா நடக்குது, ட்ரக்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்கல்ல. ஸோ இதெல்லாம் அதிகமா நடக்கிறதுக்கு என்ன ஒரு ரீசன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சரி, நம்ம ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் போதே வந்து டெக்னாலஜி வைஸும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஒரு இது சொல்லுவாங்களே, சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் போதே ப்ராப்ளம்ஸும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் மெயின் ரீசன். செகண்ட் ரீசன் என்னென்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. ஸோ வந்து இப்போ இருக்கவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பாக வந்து தப்பானவனாக இருந்தால் நம்ம வந்து இந்த அப்போ தான் இந்த ஜென்ரேஷனில் வந்து இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து எல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நம்ம போய் அங்கே வந்து டீ டோட்லருன்னு சொன்னால் வந்து இது டீ டோட்லரா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. என்னென்னா வந்து அவங்களுக்கு அது ரொம்ப வியர்டாக இருக்குது, என்னடா டீ டோட்லராக இருக்குது, என்னடா
வேர்ஜினாக இருக்க அப்படின்னு. இப்போ அது ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. இப்போ என்னன்னா மோஸ்ட் ஆஃப் தம் வந்து தே ஆர் லைக் இன் டு த ட்ரெண்ட். இப்போ நான் ட்ரெண்ட்னா இந்த மாதிரி விஷயம் பண்ணால் தான் நான் ட்ரெண்டில் இருக்கேன், இந்த மாதிரி விஷயம் பண்ணால் தான் வந்து தே சீ மீ ஆஸ் அ திஸ் ஜென்ரேஷன் கை, ஜென்சி கையாக பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது விஷயம் வந்து நம்ம பண்ணாமல் இருக்கணும்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் கண்ட்ரோல் தான் நமக்கு. சரி இப்போது வந்து நான் வந்து 90s போனால் கூட சரி இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தேன், சரி நம்ம இந்த ட்ரெண்டில் தான் க்ரோ ஆகிட்டு வரும். ஆனால் கூட வந்து எனக்கு வந்து அது பண்ணும் இல்லாட்டி வந்து அது பண்ணணும்னு எனக்கு தோணலை. ஏன்னா மைண்ட் செட் மேட்டர்ஸ், எனக்கு வந்து அது மேலே இன்ட்ரெஸ்ட் வரல. என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ண முடியாது. ஆனால் இப்போ இருக்க சொசைட்டியோ இல்லாட்டி வந்து ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் வந்து யாரும் வந்து தே டோன்ட் வாண்ட் டு பி லைக் செப்பரேட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. என்னன்னா வந்து எல்லாரோடு இருந்தால் தான் வந்து அந்த சர்க்கிள்குள்ளே இருந்தால் தான் வந்து அப்போ தான் வந்து என்ன வந்து ஒரு ஆளை மதிப்பாங்க இல்லாட்டி இது மதிப்பாங்க அப்படின்னு. இப்போ நான் வந்து இப்போ கூட ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு கடையில் வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பார்த்தாரு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து இது வந்து அன்யூஷுவலான ஒரு ட்ரெஸ்ஸிங் கரெக்டாக. இப்போ வந்து நம்ம ஃபாரின் கண்ட்ரியில் போயிட்டு ஒரு தோத்தியோ வேஷ்டி சட்டையோ போட்டால் வந்து அங்கே இருக்கவங்க பார்ப்பாங்க. ஆனால் வந்து அங்கே கோச் போட்டால் வந்து தேல் பி லைக் ஓகேப்பா அப்படின்னு. இப்போ நம்ம ஊரில் வந்து இது அன்யூஷுவலான ட்ரெஸ்ஸிங்னால வந்து ஒரு மாதிரி பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸாக இருக்கேன். ஸோ பீங் த சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷன் அதுதான் எனக்கு மெயினாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் மெயின் ரீசன். இருந்தாலும் மைண்ட் செட் மேட்டர்ஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல் தான் இங்கே எல்லாமே. நம்ம நினச்சா மனுஷனால முடியாது, எதுவுமே இல்லை. நம்ம நினச்சா எல்லாமே முடியாது. இப்போ நான் இப்படி பேசுறதுனால பார்க்குறவங்க நினச்சா ஓகே இவன் பூமர் பாய்வேன் பூமர் பூமர் அப்படி இல்லை. இப்போ வந்து ஜென்ரேஷன் இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து அட்வைஸ் கொடுத்தாலே வந்து இட்ஸ் லைக் நீ என்ன பூமர் நீ போப்பா உனக்கு வந்து வாழ தெரியல உனக்கு வந்து இது இல்லை. லைஃப் என்ஜாய் பண்ண லைஃபை வந்து என்ஜாய் பண்ணுறது எந்த மூமெண்ட் எப்படி வேணாலும் என்ஜாய் பண்ணலாம். இது மூலிமா இது மூலிமா வந்து லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கு அந்த மூமெண்ட் மட்டும் தான், அப்புறம் உங்கள் லைஃப் போயிடுது. ஸோ அதுதான். ஓகே ரொம்ப நல்லா சொன்னீங்க, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ப்ரோ ஆக்சுவலி இப்போ வந்துட்டு சோஷியல் வைஸ் சொசைட்டி வைஸ் ரொம்ப அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் டெக்னாலஜியில். அண்ட் அதே மாதிரி இஷ்யூஸும் நிறைய நடந்துட்டு இருக்கு. லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நிறைய இடத்துல அப்யூஸ் ரொம்ப ஈஸியாக நடக்குது, ட்ரக்ஸ் நிறைய பேர் ரொம்ப ஈஸியாக அதை வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரீசன்னு தெரில, ஆனால் அதை கட்டுப்படுத்தலாம். அது எல்லா ஏரியாலையும் தெரிஞ்சே விற்கிறாங்க, போலீஸுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியும் தான் விற்கிறான்னு தெரியும், தெரிஞ்சு அவங்க பிடிக்க மாட்டாங்க, சும்மா ரோட்ல இருக்கணும்னு கேட்பாங்க. ஓகே, தெரிஞ்சே பிடிக்காம இருக்கிறதுக்கு ஏன் என்னவா இருக்கும், ஏன் பிடிக்காம இருக்காங்க? அவங்களுக்கு தான் கட்டிங் போதுல்ல, அவங்களுக்கு கட்டிங் போதும், அதனால பிடிக்காதுறாங்க. ஓகே, இந்த ஒரு விஷயத்த மாத்திட்டா லைக் இதை ஒரு இந்த ஒரு விஷயம் கொண்டு வந்தா இதெல்லாம் நம்ம வந்துட்டு கம்மி பண்ணலாம் அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுங்க? சைனா இருக்கிறானுங்கல்ல அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். கொலை பண்ணதெல்லாம் போதை பண்ணதெல்லாம் தான் பட்டணம் பண்ணிடுறானுங்க, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அவ்வளோதான் மற்றபடினா. ஆனால் அதை அச்சுட்டு நல்லா இருக்கணும்னா இருக்கானுங்க. இந்த பொறி கொஞ்சம் ரொம்ப இதுவாக சுற்றுறவங்க மட்டும்தான் இந்த கொலை பண்ணது செயினர் இருக்குது இந்தமாரி வேலைலாம் இருக்குது, மற்றபடி தேங்க்யூ. ஓகே ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? மணிகண்டன். லைக் இப்போ வந்துட்டு மாடர்ன் சொசைட்டியாக மாறிட்டு இருக்கு, நிறையா வந்துட்டு அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு டெக்னாலஜி வைஸ் அப்கிரேட் ஆகுதோ இஷ்யூ வைஸும் அவ்வளோவா அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நிறைய அப்யூஸ் நடக்குது, நிறைய ட்ரக் யூசேஜ் வந்துட்டு அதிகமாக இருக்கு. ஆஸ் அ ஆடியன்ஸாக ஒரு பப்ளிக்காக நீங்கள் அதை பார்க்கறது எப்படி இருக்கு, அண்ட் எதனால இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? முன்னாடி இருந்தது அப்படிலாம் கிடையாதுங்க. முன்னாடி என்ன, முன்னாடி நியூஸு நியூஸ் பேப்பர் இதில் வந்தால் மட்டும்தான் வெளியே மக்களுக்கு தெரியும். இப்போ ஆளுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனு, எல்லோரும் இப்போ ரிப்போர்ட்ரு, எல்லோரும் ப்ரெஸ்ஸு, வண்டியில் யார் வண்டியில் பார்த்தாலும் மீடியான்னு போட்டிருக்கு, யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களாம் மீடியான்னு போட்டுக்கிறாங்க. ஸோ அவங்கள சொல்ல வரல. ஸோ அப்படி இருக்கனால எல்லா விஷயமும் எல்லா இடத்துலையும் நடக்க தெரியுது. முன்னாடி வந்து காஜா பிடி தாஜ்மஹால் போயில, இப்போ கொஞ்சம் அப்கிரேட் ஆகி கூலிப்பு ஹான்ஸு அந்த மாதிரி தான். ஓகே, உங்களோட ஒப்பீனியன் வைஸ் அப்போ இருந்தது அப்படியே தான் இருக்குது, இப்போ தான் அதிகமாக தெரியுது அதுதான் இல்லையா? அப்ப என்ன பானையில வச்சு கல்லுன்னு குடிப்பாங்க, இப்ப பாட்டில வச்சு சரக்கு குடிக்கிறாங்க. ஓகே, அப்போ இருந்து இப்ப வரைக்குமே இருக்கு, என்ன அந்த பேக்கேஜ் வைஸ் இல்ல நேம் வைஸ் தான் அப்கிரேட் ஆயிருக்கு அப்படினு சொல்லி சொல்றீங்க. சோ இது எல்லாத்தையுமே நம்ம கம்மி பண்ணனும் அப்படினா சிஸ்டம்ல எந்த ஒரு விஷயத்தை மாத்துனா நல்லா இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு கம்மி. டக்குன வாய்ப்பு கம்மின்னு சொல்றீங்க, தெரியும்லங்க. இப்ப இத்தனை ஜெனரேஷன் படிச்சிட்டே ஐ மீன் ஸ்கூல் போயிட்டே இருக்கோம், திடீர்னு ஸ்கூல் போகாதன்னு சொன்னா கேட்பாங்களா? இல்லை படிப்பே தேவையில்ல, திரும்ப வந்து அந்த ராஜாக்கள்லாம் அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்னா கேட்பாங்களா? ஓகே, அப்போ இந்த ட்ரக் யூசேஜ் இந்த அப்யூஸ் இதெல்லாமே லைஃப் ஸ்டைலில் ஒரு பார்ட்டாக மாறிடுச்சு. கரெக்டாக லைஃபே அதுன்னு மாறிடுச்சுங்க. இப்போ வீட்டுக்கு ஒருத்தன் குடிப்பான், மோஸ்ட்லி தெரிஞ்சு குடிக்கிறான் தெரியாமல் குடிக்கிறான், வீட்டுக்கு ஒருத்தன் குடிப்பான். இப்போ அதுவும் அப்கிரேட் ஆனதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபும் புருஷனும் சேர்ந்து உட்காந்து குடிக்கிறானுங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல குடும்பங்கள்லாம் இருக்க வரைக்கும் சரக்குக்கு எந்த பிரச்சனையும் வராது. Okay, thank you so much. Hi, உங்க நேம்? என் பேர் சரவணகுமார்.
ஓகே, இப்போ வந்துட்டு மாடர்ன் சொசைட்டி அப்படின்னு சொல்லலாம், லைக் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நிறைய விஷயங்கள் வந்துட்டு டெக்னாலஜி வைஸ் அப்கிரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். டெக்னாலஜி வைஸ் அப்கிரேட் ஆயிருந்தாலும் சொசைட்டியில வந்துட்டு இஷ்யூஸ் நிறைய போயிட்டு இருக்கு. லைக் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும்னா நிறைய இடத்துல அப்யூஸ் நடக்கிறது, ட்ரக் யூசேஜ் அதிகமா இருக்கிறது, ட்ரக் யூசேஜ்லாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ ஆஸ் அ பப்ளிக்காக இப்படி ட்ரக் யூசேஜ் அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ட்ரக் யூசேஜ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன்னா கிடைக்கிறதுனால தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அதிகமாக இருக்குது. ட்ரக் யூசேஜ் வந்து ஸ்டூடெண்ட்கிட்ட இருக்கிறது ரொம்ப டேஞ்சரான விஷயங்க. அது மற்றவங்கிட்ட ஒரு 30+ 40+ கூட ஓகே தான், பட் ஸ்டூடெண்ட்கிட்ட இருக்கிறது ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயம். அது நிறைய படங்களில் சொல்லப்பட்டு தான் வருது. லோகேஷ் கனகராஜ் அதுக்கு தான் வந்து ஒரு யூனிவர்ஸே உருவாக்கி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. கிடைக்காத பட்சத்தில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக மாறுது. இப்போ ஒரு பொண்ணு அப்யூஸ் பண்ணால் வந்து எவ்வளோ ஒரு கேவலமாக ஒரு ஒரு பர்சனாக நம்ம இந்த சொசைட்டியில் அவரை பார்க்குறோமோ, அந்தளவுக்கு ஒரு ட்ரக் அடிக்கிற பர்சனையும் அந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க ஆரம்பித்தா மேபி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே, இப்போ நீங்களே சொன்னீங்க லைக் பார்க்குற விதத்தை மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, லைக் இண்டிவிஜுவல்ஸை மாத்துறதை தாண்டி இப்போ நம்மளை ரூல் பண்ற ஒரு இது கவர்மெண்ட் வைஸ் பேசணும்னா இந்த ஒரு விஷயத்த மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும், இந்த இதெல்லாம் குறையும் அப்படின்னா நீங்க எதை மாத்தலான்ட்டு நினைப்பீங்க? இல்ல, நம்மளுக்கு கவர்மெண்ட் வைஸ்னா இப்போ எல்லா கவர்மெண்ட்டும் வந்து நல்லது செய்யணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா நம்மளுக்குள்ள அதாவது மக்கள் தான் திரும்பணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் போலீஸ் வைஸ் அதாவது இந்த காவல்துறையில் நம்பர் ஆஃப் பீப்புளை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்னமும் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எடுத்துகிட்டு வரலாம். இந்த நைட் டைம் பேட்ரோல்லாம் இப்போ மார்னிங்கில் வந்து ஒரு பயம் இருக்கிற அளவுக்கு ஒரு நைட் டைமில் வந்து இன்னமும் நிறைய பேட்ரோல்ஸ்லாம் யூஸ் பண்ணால் சின்ன சின்ன சந்து பூந்தில் நடக்கிற தப்பு கூட ஸ்டாப் பண்ணலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. நிறைய பேரோட ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்துட்டு டிஃப்ரெண்டான ஒப்பீனியன்ஸ் தான் இருக்கு சொசைட்டியை பத்தி. ஆக்சுவலி இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு நாம நம்மளோட மைண்ட் செட்டை மாத்திக்கணுமா இல்ல சொசைட்டியை மாத்திக்கணுமா அப்படின்றதே க்வெஸ்சன் மார்க் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் சொசைட்டியில மாறுனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அது கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் பல வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம FT பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.